பெட்ல இருந்து அப்படியே எழுந்திரிச்சு பாத்தீங்கன்னா அந்த வியூ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள வந்த ஃபீலிங் தான். எல்லா பகல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோ கார்ட் இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஈசிஆரில் காணத்தூரில் செம்மையான ஒரு லக்ஸரி வில்லா கட்டியிருக்காங்க அண்ணா அண்ணாதுரை அவர்கள். ஸோ அவர் தான் வந்து இது ஃபுல் இன்சார்ஜில் பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த வில்லா தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி வில்லா, அது மட்டும் இல்லாமல் ஒரு ரோ வில்லா மாதிரி. ஏன்னா இந்த ஸ்பேஸ்லாம் வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ரோ வில்லா டைப்பில் அவங்க பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஒரு 8 வீடு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு 4 வில்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த சைடு உங்களுக்கு ஒரு 4 வில்லா இருக்குது. ரெண்டு கார் பார்க்கிங்கோட ஒரு வில்லா அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போதைக்கு சாம்பிளுக்கு மட்டும் ஒரு வில்லா வந்து ஆல்ரெடி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபுல் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பண்ணி ஃபைனல் ப்ராடக்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த வில்லா தான் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வில்லாவோட ஹவுஸ் டூர் பார்க்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இது எங்கண்ணா நம்மளுக்கு? இது வந்து ஈசிஆரில் உத்தண்டியில் மாந்தோலி மாந்தோப்புச்சாலைங்கிற ஏரியாவில் இருக்குது. பீச்லேருந்து ஒரு 550 மீட்ரு குள்ளே இருக்குது. எஸ், ஒரு லக்ஸரி வில்லா. இது ஒரு ரோ ஹவுஸ் மாதிரி, மொத்தம் 8 வீடு. அதில் ஒரு வீடு வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணிட்டாங்க. அந்த வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த லக்ஸரி வில்லா டூர் பார்க்கலாமா? ஸோ காய்ஸ், எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லிவிங் ரூம் மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு சோஃபா மாதிரி கொடுத்துருக்காங்க சிட் அவுட்டுக்கு. வந்தோடனே நீங்கள் சோஃபா வரவங்களுக்கு உட்கார வச்சுக்கலாம். ஸோ ஒரு கர்டன்ஸ் இருக்குது. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு வென்டிலேட் போகிற மாதிரி, உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கும் நல்ல வெளிச்சமாக இருக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது. இது ஒரு லிவிங், ஸ்மால் லிவிங் ஏரியா. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க, ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இன்டீரியர்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல, நல்லா சூப்பராக இருக்குது. அப்புறம் லைட்ஸ் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், இது ஃபுல்லாகவே ஏசி தான். உங்களுக்கு எங்களுக்கு ஃபேன் கிடையாது, ஃபுல்லாக ஏசி கண்ட்ரோல் தான். மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குங்க. இந்த மொட்டை மாடி வந்து உங்களுக்கு இந்த பீச் சைடு பார்க்குறதுக்காண்டி, அந்த வியூ காண்டி மொட்டை மாடி. அதுக்கடுத்த ஃப்ளோர் வந்து ரெண்டு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது ஒரு பால்கனியோட. அதுக்கடுத்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கிச்சன் வித் டைனிங், ஒரு லிவிங் ஏரியா, ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குது. இது வந்து ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து லிவிங் ஏரியா வித் ஒரு பெட்ரூம். ஸோ அது இல்லையா கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்க லிஃப்ட்டு, வேறு லெவலில் இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம லைஃப்பா இன்னும் இது பண்ணோன்னே நம்ம உள்ள லைட் எரியுது, வேறு லெவலில் இருக்குது லிஃப்ட்டு. இல்லை ஒரு 2 பேர் போகலாம் மாட்டாடு? 3 பேர் போகலாம். ஓகே, இது பாருங்கள், நான் நிற்கிறேன் உள்ளே. எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கும் பாருங்கள், 3 பேர். ஓகே, 2 பேர்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பேசியஸாக இருக்குது இந்த லிஃப்ட்டு. ஸோ இந்த லிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வரையும் உங்களுக்கு அசஸ் இருக்குது. தேர்ட் ஃப்ளோருக்கு நம்ம வந்துட்டு படிக்கட்டில் மூலியாக தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இன்டீரியர் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய மிரர் ஒன்று வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அப்படியே இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொஞ்சம் அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்க ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் 3 ட்ராஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு நல்ல ஒரு இன்டீரியர் மாதிரி ஒரு டெக்கரேஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க, வால் கிளாக் மாதிரி. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வில்லாலேயே எனக்கு பிடிச்ச ரூம் வந்து இந்த ரூம் தான். இது 1 ஆஃப் தி பெட்ரூம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. மேபி வயசானவங்க இல்லைனா யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வயசானவங்க இல்லை, இந்த ரூமை பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்காது, வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பெட்ரூம் இந்த வில்லாவில். ஆமாம், அந்த வியூ வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க. வாங்க போய் பார்க்கலாம். வாவ், இது தாங்க அந்த ரூமு, வேறு லெவலில் இருக்குல்ல. பா வியூவை பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சிட்டு இந்த வியூவை நம்ம பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? இதுதான் பெட்டு. அப்படியே 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 பெட்டில் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் பெட்டு. இந்த பெட்டில் இருந்து அப்படியே எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வியூ எவ்வளோ அருமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணி வெளில வந்தீங்கன்னா இது வந்து ஒரு லான் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு லான் மாதிரி இருக்குது. இங்கேயும் வந்து உங்களுக்கு அந்த புல் அந்த செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த செடிக்கெலாம் பாருங்களேன், அவங்க நம்ம வாட்டர் யூ போட யூ ஐ மீன் இந்த செடிக்கெலாம் நம்மளே தண்ணி பாய்க்க வேண்டாம், அவங்களே வந்து இந்த பைப் மூலமா செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆமாம், லூப்ரிகேஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த தண்ணி வந்து ரீசைக்ளிங் பண்ணுற தண்ணியை வந்து அவங்க கொடுக்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து இங்கே கிடையவே கிடையாது. சூப்பர், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வியூவோட அப்படியே பெட்ரூம் பாருங்கள், இந்த வியூவோட நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும், வேறு லெவலில்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அழகான ஒரு பெயிண்டிங் வந்து வச்சுருக்காங்க டெக்கரேஷனுக்கு, செம்மையாக இருக்குது வாட்டர் பெயிண்டிங்க்கு. அது மட்டும் இல்லை, அந்த பேக் ட்ராப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அந்த ஹேங்கிங் லைட்டும் சூப்பராக இருக்குது இந்த ரூமுக்கு. பகலில் பார்த்துட்ருக்கோம், உண்மையிலே நைட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு தெரியல. இந்த இடம் பாருங்கள், இதுவுமே ஒரு லைட்டு தான், செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு வார்ட்ரோப்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வார்ட்ரோப்ஸு கவுண்ட். ஸோ இது பெரிய வார்ட்ரோப்பு, ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த அழகான ஒரு மிரர் தெரியுது இல்லைங்களா. நம்ம அந்த டோரை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மிரர் தெரியும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம், இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரெஸ்ட் ரூம். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ஓகே, நம்ம ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஐ மீன் வந்தோடனே உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு பாத் ஏரியா, ஷவரு எல்லாமே வந்து ஜாக்வார் கம்பெனியில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, எல்லாமே ஜாக்வார் கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷவரு வேற என்ன வேற லெவலில் இருக்குது. இதுவே பாருங்கள், ஒரு கார்டன் வியூ தான், செடியெல்லாம் இருக்குது. இங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேன் வந்துடும், ஸோ இப்போதைக்கு அது வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இதுவே ஒரு டீசெண்டாக இருக்குது, ரொம்ப சின்னதெல்லாம் சொல்ல முடியாது, நல்லா டீசெண்டாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து வாஷ் பேஷனுக்கு கீழேயும் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ஏரியா கொடுத்துருக்காங்க, சூப்பர். ஸோ இந்த கண்ணாடிக்கு மேலேயும் உங்களுக்கு ஒரு லைட்டிங் இருக்குது வேற லெவலாக. ஓகே ரைட். ஸோ நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்து முடிச்சாச்சு, இப்போ நம்ம போக போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். வாங்க போப்போம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். இது வந்து நம்ம லிஃப்ட் அசஸும் இருக்குது. சரி, நம்ம ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு கவர் பண்ணுறக்காக லிஃப்டில், ஐ மீன் ஸ்டெப்ஸில் போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு என்ட்ரன்ஸில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அழகான பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பெயிண்டிங்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து லிஃப்ட்டு, லிஃப்ட்டில் வரணும்னா லிஃப்ட்டில் நம்ம வந்துக்கலாம். இப்போ லிவிங் ரூம்லேருந்து ஆரம்பிக்கலாமா? அப்பா இது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே வந்த ஃபீலிங் தாங்க, செம்மையாக இருக்குது. என்னென்னா அப்பா குவாலிட்டி செம்மையாக இருக்குது. சோஃபாவும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு, லக்ஸுரியஸாக இருக்குங்க. உண்மையிலேயே இது ஒரு செம்ம லக்ஸுரியஸான வில்லா தான். அண்ணா பேர் வந்து அண்ணாதுரை, அண்ணா பேர் வந்து அண்ணாதுரை. அப்பா ரைமிங்காக இருக்குது, அண்ணா பேர் அண்ணாதுரை. ஸோ அண்ணாவோட நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக கால் பண்ணி ஏதாச்சும் குவரிஸ் இருந்தால் கால் பண்ணி அண்ணனை கேளுங்கள், அண்ணா கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணி வைப்பார். மேலே பாருங்கள், ரூஃப் லைட்டிங் சூப்பராக இருக்குது. பழைய குண்டு பல்ப் மாடலில் எல்இடி பல்பு, செமையாக இல்லை, சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். இங்கே வந்து டிவி ஷோகேஸ் ஷோகேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க, பட் கண்ணாடியில் அண்ணன் ரெண்டு ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயும் ரெண்டு டெக்கரேட்டிவ் பொருள் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையான ஒரு செடி இது. ஸோ டிவி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிவி வந்து பார்த்தீங்கன்னா 65 or 75 எனக்கு எக்ஸாக்டாக தெரில, ஆனால் இது கண்டிப்பாக 55 மேலே தான், 65 மேலே தான். ஏது 65 or 75 ரொம்ப நல்லா பெரிய டிவி. அதுக்கு பின்னாடி பேக் வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து நீங்கள் டிவி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிளாரெலாம் இருக்காது, செம்மையாக இருக்கும். அந்த ஒயிட் கலருக்கும் இதுக்கும் நல்லா உங்களுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் கர்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கர்ட்டன்ஸை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஃபுல் ஃபேட் அவுட். ஆமாம், எஸ் ரெண்டு லேயர் கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஃபேட் அவுட். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் இருக்க லைட்டுமே உள்ளே வராது. ஸோ நான் உங்களுக்கு நல்லா டார்க்காக இருக்கும், நீங்கள் டிவி பார்க்கவும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே ஒரு மூணு பேர், இங்கே ஒரு ஆள், அங்கே ஒரு ஆள், மொத்தம் அஞ்சு பேர்கிட்ட உட்காரலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் டீபாய், காப்பரில் ஆன ஒரு டீபாய். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கிளாஸு. ஸோ இதுலையும் வந்து அந்த வாசனை திரவியங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லிவிங் ரூம் பார்த்தாச்சு. லிவிங் ரூமோட ஒட்டி உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி இருக்குது, இதுதான் அந்த பால்கனி. ஸோ இது ஒரு ஆர்டிஃபிஷியலான செடி தான், ஆனால் வந்து பார்க்க ஒரு நேச்சுரல் மாதிரியே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீலில் கொடுக்கல, இது என்ன தான் வெயில் எடுத்தாலும் என்ன தான் மழை பெஞ்சாலும் ஒன்றாகாது, சூப்பராக இருக்குது. வுட்டு மாதிரி ஒரு மெட்டீரியல், ஆனால் அது வுட்டு கிடையாதான். ஓகே, ஆனால் செம்மையாக இருக்கலாம் பார்க்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் ஏரியா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே லான் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் தி பால்கனி. ஸோ நீங்கள் வேணும்னால் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சேர்ஸ் போட்டு உட்காந்து உங்களோட ஈவினிங் டைமை செம்மையாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ரூம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் டைனிங். ஆமாம், பெண்களுக்கு பிடித்தமான விஷயம் டைனிங் ஏரியா, அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க. ஓகே, இதுதான் டைனிங் ஏரியா. பா நல்லா ஒயிட்டில் செம்ம கிளாஸியாக செம்ம லக்ஸுரியாக இருக்குது பாருங்க. டைனிங் டேபிள் இது, ஒரு மூணு ஆறு பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே, டைனிங் ஏரியாலையும் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பால்கனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், அந்த செடியெலாம் நம்ம அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த இடம்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து சிட் அவுட்டுக்கு நல்ல ஏரியா.
ஸோ ஆனால் இங்கே இந்த டைனிங் ஏரியாவே, இந்த டைனிங் ரூமே வந்து செம்மையாக இருக்குது, செம்ம கிளாஸியாக இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு ஷோகேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஷோகேஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணல, அதோட உங்களுக்கு இந்த கிளாஸஸ்ஸு டம்ளர்ஸு எல்லாமே கிளாஸியாக இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் கூட ரொம்ப கிளாஸியாக இருக்குது. ரோஸ் கோல்டு பார்த்துருக்கீங்கள? சரி, அந்த ஐஃபோனில் தான் நம்ம ரோஸ் கோல்டு பார்த்துருப்போம்ல. இங்கே நீங்கள் ரோஸ் கோல்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது, கிளாஸியாக. சரி, கடைசியாக முக்கியமான விஷயம், லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம், அந்த ரூமுக்கு தான் இப்போ வரோம். இதுதான் கிச்சனு. பா, கிச்சனு வந்து செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் காம்பாக்டாக இருந்தாலுமே வேறு லெவல் இருக்குது. ஸோ வந்தனே உங்களுக்கு ஸ்டவ் இருக்குது. என்ன மாடலில் கொடுத்துருக்காங்க? எஃப்எல்இன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஸ்டவ்ஸ் எல்லாம் அவ்வளோ பற்றி தெரியாது, கீயை கேட்டால் தான், கீக்கு தான் நிறையா அந்த சமைக்கிற விஷயம் பற்றி தெரியும். ஸோ கீ வரல இன்றைக்கி, பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு 3 பர்னர் ஸ்டவ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, இங்கேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பிளேசஸ் இருக்குது, நீங்கள் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். கீழேயும் ஸ்டோரேஜ் பிளேசஸ் நிறையா இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் பிளேசஸ் தான் உங்களுக்கு. இது கேஸ் சிலிண்டர்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வெண்ட்டுக்கு இது சிமினி இருக்குது. ஸோ சிமினி இருக்குது கேஸுக்கு. காய்ஸ், இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் உங்களுக்கு பிளேட்ஸ் அதெல்லாம் வைக்க கொடுத்துருக்காங்க. இது செம்மையான ஒரு இது பாருங்களேன், நம்ம இதை அப்படியே புஷ் பண்ணி இழுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த உள்ளே இருக்கிற ஸ்டோரேஜ் பிளேஸும் வந்தது. ஸோ அந்த இடம் நம்மளுக்கு உள்ளே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இங்கேயே ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்டோரேஜில் வச்சுன்னா இது நீங்கள் அப்படி புஷ் பண்ணோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும், இது உள்ளே போயிடும். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். வேறு லெவலில் போகிறாங்க பசங்க. நெக்ஸ்ட்டு இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இது இருக்குது. ஓகே, ரொம்ப நேரம் பேசி பேசி தண்ணி தாங்க எடுக்குது. தண்ணி பாட்டில்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, தண்ணி பாட்டில்ஸ் செம்ம. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் ப்ளேஸ் இருக்குது. இந்த 2 வாஷ் பேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வெஜிடேபிள் க்ளீன் பண்ணுறதுக்குது, நீங்கள் குக் பண்ணும்போது வெஜிடேபிள் க்ளீன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேட்ஸ்லாம் க்ளீன் பண்ண. சரி, வாட்டர் இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். க்ரௌண்ட் வாட்டர் தானே இங்கே தண்ணி நல்லாயிருக்கு, உப்பே இல்லை. என்ன தான் 500 மீட்டர் பீச்சுக்குள்ளே இருந்தாலுமே உப்பு இல்லை, தண்ணி நல்லாயிருக்கு. இங்கே போர் தான் போயிருக்குல்ல, கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஒரு சாம்சங்லேருந்து ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க, 6 kg வாஷிங் மிஷின். ஸோ ஃப்ரண்ட் லோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்பிலேருந்து ஒரு டிஷ் வாஷர் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல. இப்போ இருக்க லேடிஸ்க்கெலாம் வந்து கண்டிப்பாக பாத்திரம் விளக்குறது தான் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். இப்போ இருக்க ஹஸ்பண்ட்மார்களுக்கு தான் பாத்திரம் விளக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் இது மாதிரி ஐட்டங்கள்லாம் தேவை. ஹஸ்பண்ட்மார்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது மாதிரி ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் வாங்கி வாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஓவன் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆமாம், அந்த ஓவனுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க சாம்சங்லேருந்து, ட்வின் கூலிங்கில். அப்பா, வேறு லெவலு. நம்ம வீட்டில் திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம போய்ட்டு இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்துக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜில். வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது ஸ்டோரேஜ். அவ்வளோதான், ஒரு மாதத்துக்கான ஐட்டம்லாம் வாங்கி வச்சுட்டு அவ்வளோதான், டெய்லி சமைச்சு சமைச்சு உள்ளே வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜும் செம்மையாக இருக்குது, ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 500 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாட்டர் டிஸ்பென்சர் வேறு இங்கே இருக்குது. உங்களுக்கு ஐஸ் வாட்டர் வேணால் நீங்கள் இதில் வந்து எடுத்துக்கலாம். கிச்சன் பார்த்துருப்பீங்க, ஓவராலாக சூப்பராக இருக்குல்ல. ஆமாம், கிச்சன்லேயும் ஒரு வியூ, இதுதான் கிச்சன் வியூ. கிச்சனில் இருந்து சமைக்கும் ஒரு வியூ, சூப்பராக இல்லை. ஓகே, ஸோ கைஸ் நம்ம இப்போ கிச்சன் பார்த்தாச்சு. ஸோ கிச்சன்லேருந்து நம்ம வெளில வந்தால் டைனிங் டேபிள் இருக்குது. டைனிங் டேபிள் வந்து வியூ தாங்க வேறு லெவல். டைனிங் டேபிளுக்கு கூட இவங்க ஒரு வியூ கொடுத்துருக்காங்க, அதுதான் சூப்பராக இருக்குது இந்த வில்லாவில். அப்படியே இந்த டைனிங் டேபிள்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ் மட்டும் இல்லை, இங்கேயுமே வந்து ஒரு டாய்லெட் இருக்குது. ஸோ இங்கே நல்லா பெரிய கிளாஸ் இருக்குது, க்ளோஸ்டு தான். ஸோ அது வெண்டிலே அங்கே வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஃபேன் வந்துடும். ஸோ இங்கேயும் ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபாலோஸ் ஒரு பெரிய மிரர் இருக்குது. ஸோ இது வந்து கிச்சன் ஏரியாவில் இருக்குது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஒரு ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த விலாவில் உங்களுக்கு எங்கேயுமே ஃபேன் போட முடியாது, நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், பட் ஃபுல்லாகவே ஏசி தான். காய்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். செகண்ட் ஃப்ளோரில் வந்து 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, அதை பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க, லைட் அழகாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்மால் ஸ்பேஸ், லிஃப்ட்டில் வேணும்னா சரி, லிஃப்ட்டில் இருந்து டேரெக்டாக நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் வந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது எது நம்ம மாஸ்டர் பெட்ரூம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெட்ரூம் முடிச்சு நெக்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகலாம். ஓகே வாங்க, இந்த பெட்ரூம் போவோம். இப்போ ஓப்பன் பண்ணோடனே பெட்டு பீச் கலரில் இருக்குது, பெட்டு சூப்பராக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேக்ட்ராப்லாம் நல்லாயிருக்கு.
நெக்ஸ்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ இருக்குது சூப்பராக. எனக்கு இந்த இந்த பெட்ரூமில் வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வியூ இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் என்ஐ ஸ்டடி மெட்டீரியல் எது வேணாலும் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே பெரிய கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஸோ உங்கள் ஸ்டோரேஜஸ்க்கு. நம்ம கீழே பார்த்த பெட்ரூமில் இருக்கிற மாதிரி கபோர்ட்ஸ் தான், மேலேயும் இருக்குது. ஆனால் இந்த இதெல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் கொடுக்காம உங்களுக்கு ஒரு அவ்வளோ ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்க, கிளாஸியாக இருக்குது. அந்த லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லும்போது இதிலலாம் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே உங்களுக்கு ஒரு டெக்கரேட்டிவ் வச்சுருக்காங்க, இங்கே ஒரு ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஒரு நல்ல வியூ. சப்போஸ் இன்கேஸ் வந்து உங்களுக்கு இருட்டாக இருக்க வேண்டாம், ஓப்பன் பண்ணி விட்டிங்களால நல்லா சன்லைட்லாம் உள்ளே வரும். ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு ரெஸ்ட் ரூம், ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ இது பாத்ரூம் பிளேஸு. ஸோ உங்களுக்கு வெண்டிலேஷன் பாருங்கள், சூப்பராக இருக்குது ரெஸ்ட் ரூமுக்கு. எவ்வளோ பெரிய வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பாத்ரூம் இது இருக்குது. ஸோ முக்கியமாக இங்கே வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மிரர், எவ்வளோ பெரிய மிரர் பாருங்கள். ஸோ நல்ல ஒரு பெரிய மிரர் ஒரு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழேயும் வந்து உங்களுக்கு திங்ஸ் ஸ்டோரேஜ்க்கு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூமே வந்து நல்லா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. கைஸ், இந்த வில்லாலேயே நம்ம இப்போ பார்க்க போகிறது தான் மாஸ்டர் பெட்ரூம். வாங்க மாஸ்டர் பெட்ரூம் உள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. அப்பா, மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரி பேர்லேயே மாஸ்டர் பெட்ரூம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இங்கே வேணுனாலும் நீங்கள் வந்து டிவி ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணணும்னா இங்கே இங்கே டிவி பார்த்துக்கலாம். உங்களோட மாஸ்டர் பெட்ரூமில் இங்கே டிவி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டடி டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கேயும் உங்களுக்கு கபோர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மேலே ஒரு 110 ஏசி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, மூணு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஃபுல் ஓப்பன், செம்மையாக இருக்குல்ல. போங்க, அப்படியே போங்க. இங்கேருந்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வியூ சூப்பராக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் ஆக்சுவலி. ஸோ இங்கேயும் வந்து ஃபுல் டார்க் அவுட்ஸ் கர்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூமோட வாக்கிங் வாட்ரோப். ஸோ நம்ம இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, குளிச்சுட்டு வரவங்க இங்கேயே ட்ரெஸ் மாற்றிக்கலாம். ஸோ வாட்ரோப்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸில் ஸ்டோரேஜ் எல்லாம் இங்கேயே வச்சுக்கலாம். நல்ல பெரிய வாட்ரோப் தான். இங்கேயும் நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இருக்குது, ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். மேலேயும் இருக்குது. ஸோ இந்த சைடும் அதே மாதிரி இருக்குது. ஒன்று வந்து ஃபீமேல் செக்ஷனுக்கு கொடுத்துடலாம், ஒன்று வந்து மேல் செக்ஷனுக்கு கொடுத்துடலாம். கப்புள்ஸ்க்கெலாம் அருமையான பிளேஸ், அருமையான வாட்ரூம்ஸ். ஸோ அப்படியே உள்ளே வந்தோம்னா அது ரெஸ்ட் ரூம். அகைன் இட்ஸ் அ பிக் ரெஸ்ட் ரூம், மாஸ்டர் பெட்ரூமோட ரெஸ்ட் ரூம். இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாஷ் பேஷன், அதுக்கு மேலே பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. கீழேயும் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் இருக்குது, பெரிய ஸ்டோரேஜாக இருக்குது. ஸோ இங்கே பாத்ரூம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது பாத்ரூம் ஏரியா. இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது, எல்லாமே ஜாக்வாரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாக்வார்னாலே ப்ராடக்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த இடமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடெல்லாம் கொடுத்தாங்கன்னா அது மேபி அந்த அரிப்புத்தன்மை வந்து போயிடும் இல்லையா, நம்ம அடிக்கடி வாட்டர் படுறதுனால. ஸோ இந்த மெட்டீரியல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் இருக்குது இந்த பாத்ரூமுக்கும், இந்த பாத்ரூமும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது உங்களுக்கு. மாஸ்டர் பெட்ரூமில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கேயும் ஒரு பால்கனி இருக்குது, சின்ன பால்கனி. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி வந்தோன்னா ஓகே, இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் செடி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆர்டிஃபிஷியல் மாதிரியே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் இதாக காற்று வாங்கணுன்னா செம்மையாக இருக்குதுங்க. ஸோ இது ஒரு பால்கனி, நீங்கள் ரெண்டு பேர் அழகாக ஒரு சிட் அவுட் மாதிரி போட்டு உங்கள் ஈவினிங் டைம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் பார்த்துருவோம், இப்போ பார்க்க போகிறது தேர்ட் ஃப்ளோர். ஸோ உங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர் வரையும் தான் உங்களுக்கு வந்து லிஃப்ட் அசஸ் இருக்குது. மொட்டை மாடிக்கு கிடையாது, மொட்டை மாடிக்கு வாக் பண்ணி தான் போகணும். வாங்க. ஓகே, பா மொட்டை மாடி வேறு லெவலில் இருக்குது. சீரியஸாக சொல்ல போனால் சூப்பராக இருக்குது, க்ரீனிஷாக. ஆனால் பாருங்கள் ஃபுல்லாகவே வில்லாஸ் தான், அந்த வில்லாலாம் வேறு லெவலில் இருக்குல்ல. ஓகே, இங்கேயும் நல்லா ஒரு ஸ்பேசியஸ் இருக்குது, ஃபேஸாக ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் நைட்டு ஏதாச்சும் சின்ன சின்ன பார்ட்டினா நீங்கள் மாடியிலே வந்து பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அகைன் இங்கே கொஞ்சம் செடியெலாம் வச்சு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் இருக்குது. இதுதான் மொட்டை மாடி. இங்கேயுமே பாருங்களேன், இதை முக்கியமாக காமிக்கிறோன்னு இருந்தேன். இந்த மெட்டீரியல் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு ஃப்ளோரிங் மாதிரி, இது சாதாரண ஒரு மெட்டீரியல் தான், அவ்வளோதான். இவ்வளோ தான் அந்த மெட்டீரியல், செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வருமா. இந்த இடத்துலையும் வந்து நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அந்த செடியெல்லாம் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருந்தாங்களே, அது மாதிரி இங்கே பண்ணி கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடமும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். நைட் டைமில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும்.
ஸோ கைஸ் இந்த விழா பகலில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோ கார்ட் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான் தெரியலாங்க, கோ கார்ட்லாம் பண்ணிட்டுருக்காங்க. மெயின் ரோட் பாருங்கள், மெயின் ரோட்லேருந்து மிஞ்சி போனால் அது ஒரு 300 meters தான் இருக்கும். 300 meters இந்த விழா வந்துடும் உங்களுக்கு. ஸோ வாங்க, அதான் மெயின் ரோடு, அதான் ஈசிஆர் மெயின் ரோடு. அதுக்கு பக்கத்தில் அந்த கோ கார்ட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு 300 meters ஃப்ரம் மெயின் ரோடில் இந்த விழா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ கைஸ் நம்ம வந்து வில்லா உள்ளே பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்திருக்கும். ஸோ எப்படி வில்லா என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ இந்த இந்த பிளாட் வந்து கடைசி பிளாட் இந்த ரோஸில். ஸோ 4th வில்லா அது. ஸோ இது டோர் ஓப்பன் பண்ணி நம்ம அப்படியே உள்ளே போய்க்க வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வந்து ஒரு சின்ன லான் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா வில்லாவுக்கும் வெளியில் லான் மாதிரி வரும். இந்த வில்லாவோட கார் பார்க்கிங் இது, நல்லா பாருங்கள். ரெண்டு கார் நிப்பாட்டலாம். ஸோ பின்னாடி ஒரு கார், முன்னாடி ஒரு கார்னு ரெண்டு கார் நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லான் மாதிரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் இந்த ஃபைனலாக இந்த லக்ஸரி வில்லா டூர் பார்த்துருப்பீங்க, செமையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணா வந்து ஃபுல் இன்சார்ஜ் ஆஃப் திஸ் ரோ ஹவுஸ். ஸோ அண்ணா சொல்லுங்கள். வாங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வந்து பார்க்குறவங்க லேடிஸ் வந்து நிறையா பார்த்துருக்காங்க, அவங்களாம் நிறையா ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தவங்க பூராமே ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். பெரிய வீடுகள்லாம் கட்டி மெயின்டைன் பண்ணாமல் நம்மளே பார்க்குறோம். நிறைய இடங்களில் போய் மெயின்டைன் பண்ணாமல் ஒரு சில ஏரியாவில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில மெயின்டைன் பண்ண முடியாமல் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இது அந்த மாதிரி கிடையாது, ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு கம்பாக்டாக நம்ம கொடுத்துருக்குறோம், எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அது இப்போ ரெண்டாவது குவாலிட்டியில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. என்ன நல்லா பண்ணணும் அப்படி நம்மளுக்கு எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணணுங்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். எஸ் கண்டிப்பாக வந்து பாருங்கள், பார்த்தாலே பிடிக்கும். சில பேரை பார்க்க பார்க்க தான் பிடிக்கும், இங்கெல்லாம் வந்து பார்த்தாலே பிடிக்கும். வேறு லெவலில் இருக்குது, சீரியஸாக சொல்கிறேன். நான் வந்து பார்த்தோன்னே இப்போவாக இருக்குது. கண்டிப்பாக வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு வீட்டில் வாங்கி தங்கணும்னு என் மைண்டில் இப்போயே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. சூப்பராக இருந்தோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன டவுட்டு என்ன குவரிஸும் இந்த விழாவை பற்றி இருந்தாலுமே நீங்கள் அவர் கால் பண்ணி என்ன டைம் வேணாலும் கேட்கலாம். அண்ணா வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். ஸோ ஓவராலாக இந்த விழாவோட காஸ்ட் எவ்வளோண்ணா வரும்? ஓவராலாக 3.5 crore இந்த விழாக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 crore வித் ஃபுல் ஃபர்னிஷ்ட், ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க பேசுங்க, பிடிச்சிருந்தால் வந்து பார்த்து பேசி நெகோஷியபிள் குடி. இப்போ நெகோஷியபிள் உண்டானா? உண்டு, நெகோஷியபிளும் உண்டு, நெகோஷியபிளும் அவங்க பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாமே ஆல்ரெடி ஃபினிஷ்டு. நீங்கள் வந்து ஜஸ்ட் பால் மட்டும் காய்ச்சிட்டு நீங்கள் குடியேறிட வேண்டியதுதான். எனக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான லக்ஸுரி வில்லா காமிக்கணும்னு தோணுச்சு. அதேமாதிரி அண்ணாவும் என்னை கூப்பிட்டுருந்தாரு, அதுக்கு தான் நான் வந்தேன். செம்மையாக இருந்துச்சு, செம்மையாக எனக்கு இந்த வீடு பிடிச்சிது. உங்களுக்கும் இந்த வில்லா செம்மையாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய லக்ஸுரி வில்லாஸ் இருக்குது. ஸோ அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா அண்ணா ப்ரொவைட் பண்ணுவார். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சீக்கிரம் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய் பாய், சி யூ.